தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் நீதிமன்ற காவலை வரும் 15 தேதி வரை நீட்டித்து தில்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதையடுத்து அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவாலின் காவல் இன்றுடன் நிறைவடைந்த நிலையில் ரவுஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது காவலில் எடுத்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என அமலாக்கத்துறையில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து கெஜ்ரிவாலின் காவலை ஏப்ரல் 15 தேதி வரை நீட்டித்து சிபிஐ சிறப்பு நீதிபதி காவேரி பவிஜா உத்தரவிட்டார். இதையடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். வருமான வரி செலுத்தாதது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி மீது நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை நடவடிக்கை எடுக்கப்படாது என்று உச்சநீதிமன்றத்தில் வருமான வரித்துறை தெரிவித்துள்ளது. 2018-2019 ஆண்டுக்கான வருமான வரி கணக்கை தாமதமாக தாக்கல் செய்ததாக கூறி காங்கிரஸ் கட்சியின் வங்கிக் கணக்குகளை வருமான வரித்துறை முடக்கியது. மேலும் அக்கட்சிக்கு மொத்தம் 3,567 கோடி ரூபாய் அபராதமும் விதித்தது. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி வழக்கு தொடர்ந்தது. அப்போது ஆஜராகி பேசிய மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் துஷார் மேத்தா, அபராதத்தை வசூலிப்பது தொடர்பாக தேர்தல் முடியும் வரை வருமான வரித்துறை எந்த ஒரு கட்டாய நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என தெரிவித்தார். இதையடுத்து தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகளுக்கு எதிராக கெடுபிடி நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் விசாரணையை July 24 ஒத்திவைத்தது. நாட்டின் சரக்கு மற்றும் சேவை வரி GST கடந்த ஒரே மாதத்தில் 178,000 கோடி ரூபாய் வசூலாகியுள்ளது. இத்தகவலை மத்திய நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ளது. நிகர GST வரி வசூல் முந்தைய ஆண்டை ஒப்பிடும்போது சுமார் 18.5% வளர்ச்சி ஏற்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் மொத்த GST வசூல் தொகை 20,14,000 கோடி ரூபாயாக மதிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த மாதம் மத்திய GST வரி வசூல் 34,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளது. மாநிலங்களுக்கான GST வரி வசூல் 43,746 கோடி ரூபாயாக உள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து கடந்த மாதம் 11,017 கோடி ரூபாய் GST வரி வசூலாகியுள்ளது. இது முந்தைய மாதத்தை ஒப்பிடும்போது 19% வளர்ச்சியாகும். தென்சென்னை தொகுதி வளர்ச்சிக்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சோழிங்கநல்லூர், பரங்கிமலை உள்ளிட்ட பகுதிகளில் வாக்காளர்களை சந்தித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், இந்த பகுதியில் மழைக்காலத்தின் போது வெள்ள பாதிப்பை தடுக்க மாநில அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குறிப்பிட்டார். மத்தியில் இண்டி கூட்டணி ஆட்சி அமைத்தால் நாடு முழுவதும் காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று திமுக துணை பொதுச் செயலாளரும் தூத்துக்குடி மக்களவைத் தொகுதி வேட்பாளருமான கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மக்களவைத் தொகுதிக்குட்பட்ட கோவில்பட்டி அருகே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர் திமுக அரசின் சாதனைகளை பட்டியலிட்டார். மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூடிய கட்சியாக திமுக திகழ்வதாக கனிமொழி கூறினார். இண்டி கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்தால் சிலிண்டர் விலை, பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக குறைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். ஜனநாயக முறையில் மக்களவைத் தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல் ஆணையம் எடுக்க வேண்டும் என்றார். நாடாளுமன்ற தேர்தலையொட்டி காஞ்சிபுரம் டோல்கேட் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்துச் செல்லப்பட்ட 1,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் உஷாராணி தலைமையிலான குழு பெரியார் நகர் பகுதியில் நடத்திய வாகன சோதனையில் கைப்பற்றப்பட்ட இந்த பணம் கோட்டாட்சியர் கலைவாணியிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆவணங்களை சமர்ப்பித்த பின்பு பணத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் தெரிவித்தனர். தர்மபுரி தொகுதியில் வாக்கு எண்ணும் மையத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் சாந்தி நேரில் ஆய்வு செய்தார். வாக்குப்பதிவு எந்திரங்கள், பாதுகாப்பாக வைக்கப்படும் அறைகள், வாக்கு எண்ணும் பணியாளர்களுக்கான அடிப்படை தேவைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். மேலும் ராஜபேட்டை பகுதியில் வாக்காளர் அடையாள சீட்டு வழங்கும் பணிகளையும் அவர் தொடங்கி வைத்தார். மக்களவைத் தேர்தலில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி தூத்துக்குடி மாவட்டத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வு மேற்கொள்ளப்பட்டது. ஐயநடைப்பு ஊராட்சியில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் அலுவலர் லட்சுமிபதி மரக்கன்றுகளை நட்டு விழிப்புணர்வை தொடங்கி வைத்தார்.